ஹலோ மக்களே, நான் உங்க ஸ்ரீ. ஸ்பேஸ் அப்படின்னு சொன்னா எல்லாமே வந்து மிஸ்டிஸ் எல்லாமே ஒரு மர்மமான விஷயங்கள் தான். சோ அதுக்கான காரணம் என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இப்ப இருக்கக்கூடிய அதாவது இந்த ஒரு பிரபஞ்சம் இருக்குல்ல, சோ இந்த யூனிவர்ஸ்ல இருக்கக்கூடிய பாதி இடங்கள் கூட பாத்தீங்கன்னா இது வரையும் நம்ம மனிதர்கள் இந்த ஹியூமன் பீங்ஸ் பாத்தீங்கன்னா நாம பார்த்தது கூட கிடையாது. சோ பார்த்தது அப்படிங்கறத தாண்டி இந்த மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஒரு கற்பனை கூட பாத்தீங்கன்னா நம்மளால பண்ண முடியாது. சோ அந்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த யூனிவர்ஸ் அப்படிங்கிறது நம்மளோட மனிதர் அதாவது நம்ம பார்வையில வந்து ஸ்ட்ரேஞ்சாவே இருந்துட்டு தான் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். சோ இது வரையும் பாத்தீங்கன்னா ஆக்சுவலா வந்து நம்ம வந்து நிறைய லாஸ் நிறைய பிசிக்ஸ் ஆக்சுவலா வந்து நம்ம நிறைய விஷயங்களை வந்து டெவலப்மெண்ட் ஆயிருக்கும். பட் இருந்தாலும் பாத்தீங்கன்னா இதெல்லாம் தாண்டி இதுக்கும் மேல பாத்தீங்கன்னா ஆக்சுவலா வந்து ஒரு விட உண்மையிலேயே பாத்தீங்கன்னா ஏலியன்ஸ் இருக்கலாம், ஒரு மேல பாத்தீங்கன்னா பேரலல் யூனிவர்சஸ் இருக்கலாம். சோ இந்த மாதிரி பாத்தீங்கன்னா நிறைய கேள்விகள் இருக்கு ஸ்பேஸ் அப்படின்னு நம்ம சொன்னாவே. சோ இந்த மாதிரி பாத்தீங்கன்னா ஆக்சுவலா வந்து இந்த ஸ்பேஸ் அதாவது இந்த மிகப்பெரிய விஷயம் ஸ்பேஸ் அப்படிங்கறது பாத்தீங்கன்னா இந்த யூனிவர்ஸ் பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு பெருசு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நம்ம சொல்லவே முடியாது. ஏன் அப்படின்னு சொல்றோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இது வந்து பெருசு அப்படிங்கறத தாண்டி இது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு செகண்டும் சோ ஒவ்வொரு நொடியும் பாத்தீங்கன்னா பெருசாயிட்டே இருக்கு அப்படின்னு தான் சொன்னோம். சோ இந்த மாதிரி நிறைய ஃபேக்ட்ஸ் பாத்தீங்கன்னா இந்த ஒரு வீடியோல பார்க்க போறோம். சோ மொத்தம் பாத்தீங்கன்னா 10 ஃபேக்ட்ஸ் பத்தி நம்ம சொல்ல போறோம். சோ இதுல வந்து எது உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது, சோ எது வந்து கேட்க ரொம்ப வித்தியாசமா இருந்தது அப்படிங்கறத கமெண்ட் எழுதி பண்ணுங்க, ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட் ஃபேக்ட் என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இந்த யூனிவர்ஸ் இருக்குல்ல அதாவது இந்த பிரபஞ்சம் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு செகண்டுக்கும் சோ இப்ப ஒரு சொடக்க போறோம்னா சோ அந்த ஒவ்வொரு செகண்டுக்கும் பாத்தீங்கன்னா இந்த யூனிவர்ஸ் வந்து 73 கிலோமீட்டர் அதாவது 73 கிலோமீட்டர் பாத்தீங்கன்னா பெருசாகுது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நினைச்சு பாருங்க, ஒரு செகண்டுக்கே இவ்வளவு பெருசாகுதுன்னா சோ எவ்வளவு பெருசு இதை வந்து ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இந்த யூனிவர்ஸ் வந்து நம்ம இப்போ இதை வந்து பெருசாகிறது நிறுத்திடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், சோ அப்பா கூட நம்ம ஹியூமன் பீயிங்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா இப்ப இருக்கக்கூடிய அந்த ஒரு யூனிவர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பாதி கூட பாத்தீங்கன்னா நம்ம பார்க்க கூட முடியாது, இமேஜினேஷன் கூட பாத்தீங்கன்னா பண்ண முடியாது. சோ அந்த அளவுக்கு இருந்தா இது வந்து பெருசாயிட்டே இருக்கு அப்படிங்கறத கேட்கும் போது பாத்தீங்கன்னா நம்ம இன்னும் வந்து ஸ்ட்ரெயின் நம்ம என்னதான் பாத்தீங்கன்னா எவ்வளவு டெவலப்மெண்ட் ஆனாலும் எந்த அளவுக்கு முன்னேறாலும் பாத்தீங்கன்னா இந்த சத்தியமா வந்து இந்த யூனிவர்ஸ்ல அதாவது இந்த ஸ்பேஸ்ல இருக்கக்கூடிய விஷயங்களை பாத்தீங்கன்னா நம்ம ஜஸ்ட் வந்து பேசிட்டு தான் இருக்க முடியுமே தவிர சோ இந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா யார் அப்படின்னு கரெக்டா சொல்ல முடியாது. சோ அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா இந்த யூனிவர்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு மர்மமான விஷயமாவே பல வருஷங்களா இன்னும் இருந்துட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். சோ ரெண்டாவது ஃபேக்ட் என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா அதாவது யூனிவர்ஸ்ல பாத்தீங்கன்னா ஆக்சுவலா வந்து இந்த அதாவது நம்ம யூனிவர்ஸ் அப்படிங்கறத தாண்டி நம்ம இந்த மார்வல் சைட்ல வந்தாலுமே சோ இந்த ஒரு மூவிஸ்ல இருக்குல்ல ஹாலிவுட் மூவிஸ்ல சோ அதாவது பாத்தீங்கன்னா இந்த விண்வெளியில போய் நிறைய ஏர்கிராப்ட்ஸ்ல அதாவது இந்த ஏலியன்ஸ் எல்லாம் யூஎஃப்ஓ எல்லாம் பாத்தீங்கன்னா ஆக்சுவலா நம்ம சொல்லுவோம் அதாவது வீட்டு இருக்கிற வாசிகளும் வந்து சண்டை போடும் போது வந்து சோ அந்த ஒரு மேல பாத்தீங்கன்னா அந்த நம்மளோட ஸ்பேஸ்ல பூமிக்கு மேல பாத்தீங்கன்னா அந்த ஒரு ஃபைட் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். சோ அங்க பாத்தீங்கன்னா அந்த ஏர்கிராப்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா வெடிக்கும். சோ அது வெடிக்கும் போது பாத்தீங்கன்னா ஆக்சுவலா வந்து ஒரு சத்தம் கேட்கல. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா யூனிவர்ஸ் அதாவது இந்த ஸ்பேஸ்ல பாத்தீங்கன்னா இந்த ஒரு சத்தமே கேட்காதமா, ஸ்பேஸ்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சுத்தமாவே வந்து எந்த ஒரு சவுண்டுமே கேட்காது. சோ நீங்க வந்து என்னதான் அங்க கத்துனாலும் சோ எவ்வளவு பெரிய பாம்ப் பிளாஸ்ட் நடந்தாலும் பாத்தீங்கன்னா ஒரு இன்ச்சு கூட பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சவுண்ட் உங்க காதுக்கே வராது. மூணாவது ஃபேக்ட் என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா அதாவது ஸ்பேஸ்ல மூந்து பார்த்தா என்ன ஸ்மெல் அடிக்கும். சோ இது வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் தான். இது வந்து ஆக்சுவலா பாத்தீங்கன்னா உண்மையாலுமே வந்து 2012 பாத்தீங்கன்னா ஒரு ஆர்டிகலா பாத்தீங்கன்னா ரிலீஸ் ஆகப்பட்டது. என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா அது ஸ்பேஸுக்கு பண்ண ஒருத்தர் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நான் வந்து ஹெல்மெட்டை கட்டிட்டு அதாவது இந்த ஆஸ்ட்ரோனஸ்ல பாத்தீங்கன்னா விண்வெளியில வந்து அந்த ஒரு ஷூட்டை போட்டுக்கிட்டு பாத்தீங்கன்னா மிதந்துட்டு இருப்பாங்க. சோ ஸ்பேஸ்ல ஏதோ ஒரு பிரச்சனை எல்லாம் பார்த்துட்டு இருப்பாங்க. சோ அது மட்டும் இல்லாம இந்த மூன்ஸுக்கு வேற ஒரு கிரகங்களுக்கு போய் இறங்கும் போது பாத்தீங்கன்னா அவங்க வந்து அந்த ஒரு சூட் ஆஸ்ட்ரோநாட் சூட் பாத்தீங்கன்னா போட்டுருப்பாங்க. சோ அவரு ஒரு தாட்டி பாத்தீங்கன்னா ஆக்சுவலா வந்து அதாவது தன்னோட ஷிப்புக்கு வெளியே வந்து ஏர் ஷிப்புக்கு வெளியே பாத்தீங்கன்னா வந்து சோ அந்த ஒரு ஹெல்மெட்டை கழட்டிட்டு பாத்தீங்கன்னா ஸ்மெல் பண்ணி பார்த்தாரு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. பட் ஆக்சுவலா ஸ்பேஸ்ல மூந்தே பார்க்க முடியாது, எப்படி ஸ்மெல் பண்ணி பார்த்தாருன்னு தெரியல. பட் ஆக்சுவலா வந்து சொல்றாங்க அந்த மாதிரி ஆர்டிகல் பாத்தீங்கன்னா ரிலீஸ் ஆயிருக்கு உண்மையாலுமே. சோ அவரு என்ன சொல்லியிருக்காருன்னா அதாவது ஒரு மெட்டல் ஸ்மெல் அதாவது பாத்தீங்கன்னா இந்த ஒரு இரும்பெல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம சூடு பண்ண ஒரு ஸ்மெல் வரும்ல, சோ அந்த மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு ஸ்மெல் வந்தது அப்படின்னு பத்தி சொல்றாரு. பட் எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு சொல்லி தெரியல. பட் இருந்தா பாத்தீங்கன்னா இது ஒரு ஃபேக்டா தான் இன்னைக்கு வரையும் நெட்ல இருந்துட்டு வருது, ஓகேவா? சோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா நாலாவது ஃபேக்ட் என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா அதாவது கிளாஸ் ரெயின். இது வந்து கேட்கும் வித்தியாசமா தான் இருக்கும். அதாவது பாத்தீங்கன்னா இந்த ஒரு கிரகத்தோட பேர் பாத்தீங்கன்னா நான் சொல்லிடுறேன். அதாவது என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா இந்த அதாவது HD 189733b அப்படிங்கிற இந்த ஒரு பிளானட். இது ஒரு பாத்தீங்கன்னா ஒரு பிளானட்டோட நேம். சோ நிறைய பிளானட்ஸ் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பாத்தீங்கன்னா நம்பர்ஸ்ல வந்து கொடுத்துருப்பாங்க. சோ அதெல்லாம் வந்து அப்புறம் பேசிக்கலாமே, ஓகேவா? சோ இந்த ஒரு பிளானட்ல பாத்தீங்கன்னா ஆக்சுவலா வந்து இந்த ஒரு பிளானட்ல இருக்கக்கூடிய அந்த ஒரு கிளவுட்ஸ் இருக்குல்ல இந்த மேகங்கள்லாம் பாத்தீங்கன்னா ஆக்சுவலா வந்து சிலிகேட் அப்படிங்கிற ஒரு எலிமெண்டால பாத்தீங்கன்னா உருவாக்கப்பட்டதான். சிலிகேட்டால உருவான இந்த ஒரு காரணத்துல என்ன ஆகும்னா, சோ இந்த ஆக்சுவலா வந்து நம்ம ஊர்ல பாத்தீங்கன்னா மழை பெய்யல, அதாவது தண்ணியா வரும். சோ பிளானட்ல இருக்கக்கூடிய அதாவது இந்த கிரகத்துல இருக்கக்கூடிய மேகங்கள்ல சிலிகேட் இருக்கிற காரணத்துல பாத்தீங்கன்னா கண்ணாடி பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மழை மாதிரி பெய்யுமா. சோ அது கண்ணாடி பாத்தீங்கன்னா ஆக்சுவலா வந்து ஸ்ட்ரைட்டா எல்லாம் பெய்யாதான். சோ நம்ம ஊர்ல பெய்யற மாதிரி நேரா இந்த பக்கம் கோணையா இந்த பக்கம் கோணையா பாத்தீங்கன்னா மழை எல்லாம் பெய்யும்ல. சோ அந்த மாதிரி எல்லாம் அங்க பெய்யாதமா. சோ எப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா ஆக்சுவலா வந்து ஸ்லைட்டா அதாவது இந்த மாதிரி ஷேப்ல தான் பாத்தீங்கன்னா கண்ணாடி பீசஸ் வந்து அதாவது கண்ணாடி பீஸா கரெக்டா பாத்தீங்கன்னா தெரியல, பட் கண்ணாடி தான் வந்து மழையா பெய்யுமா. சோ அது பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இன்க்ளைண்டா பாத்தீங்கன்னா பெய்யுமா. சோ இது வந்து நீங்க எல்லாம் போய் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம இங்க வந்து ரிசர்ச் கூட பண்ணி பார்க்க முடியாது. சோ தப்பி தவறாம நாம இங்க போயிட்டு ஏதாவது மழை பெஞ்சுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம ஆள் காலி ஆயிடுவோம். சோ நம்பர் 5 என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா
அது வந்து சாட்டன் கிரகம் இருக்குல்ல, சனி கிரகம் இருக்குல்ல. சோ அங்க வந்து நீங்க போய் வந்து இந்த வாட்டர் தண்ணியை பாத்தீங்கன்னா நீங்க ஒரு பவுல்ல வச்சு நீங்க ஊத்தினீங்கன்னா வச்சுக்கோங்களேன், அந்த தண்ணி பாத்தீங்கன்னா நீங்க அந்த பவுல் விட்டு கீழே ஊத்துனீங்கன்னா சோ அது வந்து கீழே உழுவாதம். சோ அது அப்படி பாத்தீங்கன்னா ஃபுளோட் ஆயிட்டு இருக்குமா. சோ அந்த ஜெயம் ரவி மூவில கூட பாத்துருப்போம்ல, சோ அந்த ஆல்கோஹால் பாத்தீங்கன்னா வந்து மெதடுக்கு போகும் சோ அந்த ஒரு ஷீப்புக்குள்ள. சோ இது பாத்தீங்கன்னா வந்து சனி கிரகத்தை அதாவது சாட்டன் கிரகத்துல பாத்தீங்கன்னா இதே மாதிரி தான் மிதக்குமா. சோ லிக்விட் கூட. சோ இதுக்கான காரணம் என்னன்னு சொல்லிக்கிட்டீங்கன்னா அதோட கிராவிட்டி பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்குது. சோ இந்த ஒரு ரீசன் பாத்தீங்கன்னா சொல்றாங்க. சோ அதே மாதிரி நம்ம சிக்ஸ் ஃபேக்ட் என்னன்னு சொல்லிக்கிட்டீங்கன்னா அதாவது நம்மளோட சோலார் ஃபேமிலி இருக்குல்ல, அதாவது சோலார் சிஸ்டம் நம்மளோட சூரிய குடும்பம்ல இருக்கக்கூடிய எல்லா வெயிட்டையும், அதாவது நம்ம சூரியனோட வெயிட் அதே மாதிரி பாத்தீங்கன்னா மத்த இருக்கக்கூடிய கிரகங்களோட வெயிட் சோ எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா வந்து ஒரு நெட் வெயிட்டா போட்டு ஆக்சுவலா ஈக்குவல் டு போட்டு சம்மேஷன் பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ஈக்குவலா நமக்கு வரக்கூடிய ஆன்சர் பாத்தீங்கன்னா சோ அந்த ஆன்சரோட பெர்சன்டேஜ் போட்டோம்னு வச்சுக்கோங்களேன். சோ இந்த சூரியன் மட்டுமே அதாவது நம்மளோட சன் மட்டுமே 99.84 பர்சன்டேஜ் ஆஃப் வெயிட் பாத்தீங்கன்னா அதாவது எடையை பாத்தீங்கன்னா அது மட்டுமே எடுத்துக்குமா. சோ நினைச்சு பாருங்க எந்த அளவுக்கு வந்து வெயிட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, இந்த மீதி இருக்கக்கூடிய மத்த கிரகங்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா 0.14 பர்சன்டேஜ் ஆஃப் வெயிட். சோ அவ்வளவுதான் பாத்தீங்கன்னா மீதி இருக்கக்கூடிய கிரகங்களோட எடை. சோ இது இந்த ஒரு காரணத்துல பாத்தீங்கன்னா எந்த ஒரு கிரகமும் பாத்தீங்கன்னா சூரியனை பாத்தீங்கன்னா சுத்தி வந்துட்டு இருக்கு. சோ சூரியன் வந்து எந்த ஒரு கிரகத்தையும் சுத்தாததுக்கான காரணம் என்னன்னு சொல்லிக்கிட்டேன், அது வந்து மிகப்பெரிய வெயிட். பட் ஆக்சுவலா வந்து நாம வந்து இந்த போட்டோஸ்ல இந்த மாதிரி பாத்தீங்கன்னா நம்மளோட புக்ல எல்லாம் பார்க்கும்போது பாத்தீங்கன்னா சோ ரொம்ப குட்டியா இருக்கிற மாதிரி தான் சூரியன் காப்பாங்க. சோ இது வந்து என்ன காரணம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா அதாவது டென்சிட்டி வகையில பாத்தீங்கன்னா ரொம்ப வெயிட்டா இருக்கும். சோ இது ஒரு பாத்தீங்கன்னா ஒரு ரீசன். சோ நம்பர் செவன்த் ஃபேக்ட் என்னன்னு சொல்லிக்கிட்டீங்கன்னா டெம்பரேச்சர், அதாவது நம்ம ஸ்பேஸ்ல இருக்கக்கூடிய டெம்பரேச்சர் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா -270°C. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா நம்ம 0° அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஒன்று சொல்லுவோம், அதாவது ஒரு தண்ணி பாத்தீங்கன்னா வந்து ஐஸ் கட்டியா மாறக்க பாத்தீங்கன்னா -273°C பாத்தீங்கன்னா தேவை. சோ இந்த டிகிரில இருந்து ஜஸ்ட் 3° பாத்தீங்கன்னா அதிகமா இருக்கு. சோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு டிஃபரன்ஸ் வேற ஒன்றும் கிடையாது. சோ நீங்க வந்து ஸ்பேஸ்ல போய் வெளியே போனீங்கன்னா வச்சுக்கோங்களேன் செம்மையா குளிரும், இதுல பாத்தீங்கன்னா ஒரு ஃபேக்ட். சோ ஆஸ் அ நட் சூட் இல்லாம நீங்க போனீங்கன்னா பட் எல்லாமே பாத்தீங்கன்னா நம்ம செத்துருவோம். சோ அது வேற விஷயம். பட் இருந்தாலும் பாத்தீங்கன்னா உங்களோட எப்பயோ டைம் வந்து அப்படி ஒரு வேலை வந்து ஒரு பாசிபிலிட்டி இருந்தா ரொம்ப ரொம்ப சில்லா இருக்கும். ஓகேவா, இது ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ நம்பர் 8th ஃபேக்ட் என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா அதாவது இந்த ஒரு விஷயம் வந்து ரொம்ப வருஷமா பாத்தீங்கன்னா பேசப்பட்டு இருந்த ஒரு விஷயம், நானே பாத்தீங்கன்னா நிறைய தடவை கேட்டிருக்கேன், அதாவது நீல் ஆம்ஸ்ட்ராங் உண்மையிலேயே பாத்தீங்கன்னா மூணுக்கு போகல, நிலாவுக்கு பாத்தீங்கன்னா நீல் ஆம்ஸ்ட்ராங் போகல. சோ அங்க எடுத்த அவரோட வீடியோஸ் எல்லாமே வந்து ஃபேக், சோ அவர் போகவே இல்லை அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஒரு கதை வந்து ஒரு டைம்ல போயிட்டு இருந்தது. பட் இப்பயும் பாத்தீங்கன்னா நிறைய பேர் பேசிட்டு தான் இருக்கும். சோ இதுக்கான ஒரு ஆன்சர் பாத்தீங்கன்னா இந்த ஒரு ஃபேக்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கொடுத்துரும், அதாவது என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா நீங்க போய் மூணுல அதாவது நிலாவில் பாத்தீங்கன்னா உங்களோட ஃபுட் பிரிண்ட் வச்சீங்கன்னா வச்சுக்கோங்களேன், அந்த ஃபுட் பிரிண்ட் அதாவது உங்களோட காலடி தடம் உங்க ஷூ போட்டிருப்பீங்களா. சோ ஆஸ்ட்ரோநாட் அதாவது நிலாவுக்கு போனே பாத்தீங்கன்னா அந்த ஒரு ஆஸ்ட்ரோநாட் அந்த ஒரு ஷூட்லாம் பாத்தீங்கன்னா நீங்க போட்டுட்டு தான் போகணும். சோ வேற வழி கிடையாது. சோ நீங்க செப்பல் போட்டு போனா கூட பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், சோ நீங்க வந்து வெறுங்கால போனா கூட உங்களோட காலடி தடம் வந்து நிலாவில் பட்டுச்சுன்னா 100 மில்லியன் இயர்ஸுக்கு பாத்தீங்கன்னா அந்த ஒரு காலடி தரம் பாத்தீங்கன்னா போகாது. சோ மில்லியன் அப்படின்னா 10 லேக் அப்படின்னு சொல்லி, அதாவது 10 லட்சம் அப்படின்னு சொல்லி அர்த்தம். சோ அதாவது 100 லட்சம் வருஷங்களுக்கு பாத்தீங்கன்னா உங்களோட காலடி தரம், 100 லட்சங்கள் தப்பா சொல்றேன், அதாவது 6 லட்சம் வருஷங்களுக்கு பாத்தீங்கன்னா உங்களோட அந்த காலடி தரம் பாத்தீங்கன்னா நிலாவை விட்டு போகவே போகதான். சோ அது அப்படியே தான் இருக்குமா. சோ இது என்ன ஒரு காரணம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா இந்த பூமி நம்ம எடுத்து நம்மளோட எர்த்ல வந்து நம்மளோட ஃபுட் பிரிண்ட் வச்சோம்னா நம்மளோட காலடி வச்சோம்னு வச்சுக்கோங்களேன், சோ அது வந்து காணாம போகிறதுக்கான காரணம் என்ன. சோ ஏதாவது காத்து வேகமா அடிச்சோ பாத்தீங்கன்னா எனக்கு கடைசி ஃபேக்ட் என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா இதுவரையும் நம்மளோட எர்த்த சுத்தி அதாவது நம்மளோட பூமியை சுத்தி பாத்தீங்கன்னா ஆக்சுவலா வந்து 6000 சேட்டலைட் பாத்தீங்கன்னா சுத்திட்டு இருக்கு. அதாவது 6000 சேட்டலைட் பாத்தீங்கன்னா நம்மளோட பூமியை பாத்தீங்கன்னா இப்ப இருக்கு. பட் ஆக்சுவலா வந்து இதுல வந்து 40% அதாவது 40% பாத்தீங்கன்னா யூஸ்ல இருக்கு, மீதி எல்லாம் பாத்தீங்கன்னா ஆக்சுவலா நம்ம வந்து இங்க கொப்ப போடுற மாதிரி பாத்தீங்கன்னா ஆக்சுவலா ஸ்பேஸ்லயும் பாத்தீங்கன்னா கொப்ப போட்டுட்டு வந்துட்டு இருக்கோம்.